என் அன்பு குழந்தையே நீ இழந்ததை விட இரண்டு மடங்காக நான் உனக்கு தருகிறேன் இந்த புது வருடத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு நீ வேண்டியது உன்னை கண்டிப்பாக வந்து சேரும் இனி வரும் நாட்களில் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் வருவேன் முடிவுகளை நிதானமாக எடு உதவிகளை யோசிக்காமல் செய் மற்ற அனைத்தையும் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்திற்கும் நீதான் காரணம் என்று எண்ணாதே எரியும் மெழுகுவர்த்தி கரைகின்றது அதற்கு நான் தான் காரணம் என்று நெருப்பு சொன்னால் ஒளி எப்படி கிடைக்கும் அதே போல வாழ்க்கையில் இழப்பு அவமானம் தோல்வி துரோகம் கோபம் இவை அனைத்தும் இருந்தால்தான் வாழ்க்கையை நீ கடந்து செல்ல முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீ இருக்கிறாய் தினமும் மெழுகுவர்த்தியாய் கரைகின்றாய் உன் கஷ்டங்களால் ஆனால் அது அப்படியே இருந்துவிடாது நீ ஒளி உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒளி கொடுப்பதற்காகவே பிறந்த குழந்தை நீ வாழ்க்கை என்னும் வானத்தில் நட்சத்திரம் போல நீ ஜொலிக்க போகிறாய் என் தங்கமே உன் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும் என் அருளும் ஆசியும் உனக்கு எப்போதும் உண்டு உன் தன்மானம் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன்பு நீ வாழ்ந்து போகிறாய் உன்னை உன் சாயப்பா நான் வாழ வைப்பேன் என் தங்கமே உயிர்கள் பிறப்பது எவ்வளவு சகஜமோ மரணிப்பதும் அவ்வளவு சகஜமே ஆனால் மரணத்திலிருந்து தப்பித்து மோட்சமடையும் அவகாசம் மனிதர்களுக்கு மாத்திரமே உண்டு உயிரினங்களில் மனித உடல் மட்டுமே இவ்விதமான உயர்ந்த லாபத்தை அடைகின்றது புத்தியற்றவர்கள் மரணமடைகின்றனர் பக்தி ஞானஸ்வரூபர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள் ஆன்மா பரிசுத்தமானது அப்படிப்பட்ட சுத்த ஆன்மாக்கள் இறைவனோடு கலக்கும் அவகாசம் மனிதருக்கே உண்டு இதய மலினங்களை நீக்கி இந்தியங்களின் ஆட்சியிலிருந்து விலகி விசய வாசனைகளுக்கு தூரமாக இருந்து யார் சம்சார பந்தங்களை உடைத்துக்கொண்டு மனதை என்மேல் வைத்து நாவினால் என் நாமத்தை ஸ்மரித்து அவர்கள் தியானத்திலும் கண்களிலும் வாக்கிலும் இருதயத்திலும் என்னையே ஸ்மரணை செய்து தரிசிக்கின்றனரோ யாருடைய செயல்கள் எல்லாம் என்னை பற்றியதாக இருக்குமோ யார் என்னை அனநியமாக நேசிக்கிறார்களோ யார் இறக்கும் தருணத்தில் கூட என் வடிவத்தை பார்த்து கொண்டு இருப்பாரோ அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக மோட்சத்தை அடைகிறார்கள் மனம் இறக்கும் நேரத்தில் எதை விரும்புகிறதோ அதுவே பிராப்திக்கும் என் அன்பு குழந்தையே உன்னோடு இருப்பவர்கள் எல்லோரும் உன் பயணத்தில் சிறிது நேரம் பயணிக்க வந்தவர்கள்தான் அவர்கள் பயண தூரம் வந்தவுடன் அவர்கள் இடத்திற்கு சென்று விடுவார்கள் இதுதான் இந்த வாழ்க்கை பயணம் உன் பயணத்தில் நானே நிரந்தரமானவன் என்னை நம்பு நீ எதிலும் ஏமாற்றமடைய மாட்டாய் நான் உன்னை அருகிலிருந்து பார்த்து கொள்வேன் என் தங்கமே உன் கண்ணீரைத் துடைக்க நான் வருவேன் உன் வாழ்வில் நான் நிச்சயம் வருவேன் உன்னுடைய தேவை என்ன என்பதை நான் நன்கு அறிவேன் அதற்கான கால நேரத்தில்தான் நான் உனக்கு தர முடியும் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க இருக்க பயமேன்